Hi friends, welcome to Sandhya Kitchen. Naanga Beena Shri. Iniki paneer tikka eppadi seiyuradhendra paakalam. Same restaurant style liye namba sei porom. Adhe taste da varum, adha vida taste a irukum. Eppadi seiyalaandradha paarenga. Yaar yaar subscribe pannliyo Sandhya Kitchen ku subscribe pannidunga. Bell button press pannidunga. Oru mixing bowl la thair eduthukalam. ரொம்ப கெட்டியா இல்லாம இந்த அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப தண்ணியா இருக்க கூட தண்ணியா கூட இருக்க கூடாது தயிர் இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க धनिया பொடி உப்பு गरम मसाला சேக்கறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ நான் गरम मसाला சேக்கறேன் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போவே வேணா நீங்க lemon juice சேர்த்துக்கலாம் இல்ல செஞ்சதுக்கு அப்புறமா அது மேல பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் இப்போ சேக்கல பாருங்க இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கொடமுளகாய் கேப்சிகம் இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன் பெரிய பெரிய சைஸ்ல box square ல கட் பண்ணிரு பாருங்க box shape ல கட் பண்ணிருக்கேன் அப்புறம் தக்காளி உள்ள இருக்கிற சீட் எடுத்துட்டு அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பன்னீர் பெரிய பெரிய பீசா அதுவும் பாக்ஸ் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மாரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெச்சா போதும் ரொம்ப நேரம் வைக்கணும்ன்றது இல்ல அப்படி நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிறதா இருந்தா இந்த மாதிரி மாரினேட் பண்ணி வெச்சிடலாம் வெளியில வைக்கிறதா இருந்தா 10 நிமிஷம் போதும் பாருங்க இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல மாரினேட் ஆயிடுச்சு இப்போ ஒரு தவால எண்ணெய் போட்டுக்கறேன் எண்ணெய் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சா வேணும் அப்படினா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் வேண்டாம்ன்றுங்க எண்ணெய் போட்டுக்கலாம் நான் oil தான் போடுறேன் நார்மல் குக்கிங் oil பாருங்க இப்போ நான் இந்த பன்னீர் கியூப்ஸ் அப்புறம் இந்த ஆனியன் கூட சேர்த்தேன் நான் அதே மாதிரி box shapeல எல்லாமே நான் சேர்த்துடறேன் சேர்த்துட்டு கொஞ்சமா வேக விடுங்க சிம்லயே வேக விடுங்க ஹைல வைக்க வேண்டாம் ஏன்னா தீஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு சைடு வெந்ததுமே எல்லாத்தையும் நாங்க திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்ட அப்புறம் நாங்க ஒரு இது லிட் வெச்சி மூடிடலாம் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சிம்லயே தான் வைக்கணும் இது ஹைல வைக்க கூடாது இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம டீக்கா ரெடி ஆயிட்டோம் சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம் பாருங்க கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு subscribe to Sandhya Kitchen. Bye, friends.